ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கியூ ஃபார்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஐஸ்கியூ ஃபார்மேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் முகத்தில் தடவிட்டு வரப்ப உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாத்தையுமே மறைய வச்சு உங்கள் முகத்தை நல்லா பளிச்சுன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ஐஸ்கியூ ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முகத்தை எப்படி பளபளன்னு ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாலு விதமான ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு ஐஸ்கியூ ஃபார்மேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ முகத்தை நல்லா ஜொலிப்பாக மாற்றி முகத்தில் அந்த இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கி உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம நாலு ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளின்சின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். கிளின்சின்க்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய கேஎஸ் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி தான் நம்ம கிளின்சின் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் எடுத்து இப்போ அந்த ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி நம்ம இப்போ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணுன்னா, நான் ரோஸ் வாட்டரை வந்து ஒரு இப்போ கிளாஸில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மணிக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சமாக இந்த மணிக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டரை ஊற்றி இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நான் ரோஸ் வாட்டருக்கு எடுத்துகிட்டு காட்டன் நல்லா அது கூட நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் ஃபேஸில் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் இந்த மணிக்கு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கு ஃபஸ்ட்டு இந்த மணிக்கு நல்லா பண்ணிங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா, என் ஹேண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். பண்ணேன், ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா, ஹேண்டை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணுறேன், அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி ஹேண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிட்டுருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெப் டூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் டூக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டட் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூளில் பார்த்திங்கன்னா, நம்ம முகத்தை நல்லா பொலிவாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பருக்கள் கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே மறைய வைக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, அதுக்காக நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளையும் இந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்லையா, ஏற்கனவே நம்ம கேஎஸ் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தேன். இன்றைக்கி அந்த ஸ்டெப் டூ ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப எடுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறனால இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் சேர்த்து இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூளும் ரோஸ் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை எடுத்து நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற மணிக்கு ஒரு மசாஜ் இந்த மணிக்கு நல்லா, நான் இப்போ வந்து என் ஹேண்டில் பண்ணுறேன் இல்லையா, நல்லா நீங்கள் உங்கள் ஃபேஸில் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா, நல்லா நான் கிண்டி விட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் நல்லா. இப்போ எடுத்து அடுத்து ஒரு பேக் பதத்துக்கு முதல்ல மசாஜ் கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ நல்லா ஒரு பேக் பதத்துக்கு நல்லா சுற்றி போட்டாச்சு. டூ மினிட்ஸ் இப்படி போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கனாலே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் மட்டும் இல்லாமல் அந்த கரும்புளி தழும்புகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா, போய் ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா, என் ஹேண்டை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன், அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி ஹேண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டெப் த்ரீ தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் த்ரீ என்னென்னு பார்த்திங்கன்னா, டோனிங் தான் பார்க்க போகிறோம். அந்த டோனிங்க்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, தயிர். இந்த தயிரை மட்டும்தான் வச்சு நம்ம இன்றைக்கி அந்த டோனிங் பார்க்க போகிறோம். நான் நல்லா வீட்டில் கட்டியான தயிர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தயிரை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமாக எடுத்து இப்போ டோனிங் பண்ண போகிறோம். டோனிங்க்கு என்ன செய்யணும்னா, எப்பயுமே முதல் ஒரு மசாஜ் பண்ணிக்கு நல்லா கொடுத்துட்டு தயிரை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நல்லா நான் மசாஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த மணிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் ஹேண்டில் நல்லா இந்த மணிக்கு நல்லா இப்படி பண்ணிங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். போய் நான் ஹேண்டை வந்து வாஷ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா, ஹேண்டை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டோன்ட்டே அங்கே இருக்க அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி டோனிங் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம நாலாவது ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கியூ ஃபார்மேஷன் சொல்லியிருந்தீங்களா, அந்த இது தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது,
நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். நான் எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸில் இப்போ நார்மலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தாலே அங்கே அழுக்குகள் எதுவுமே ஏற்படாமல் அப்படியே நம்ம முகத்தை நல்லா குளிர்ச்சியாக மாற்றுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம இன்னும் இது கூட எக்ஸ்ட்ரா பொருட்கள் சேர்க்குறப்ப நம்ம முகத்தை நல்லா ஜொலிக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்க்குறப்ப முகத்தில் அந்த அழுக்குகள் கருமை கரும்புள்ளிகள் கண்ணுக்கு கிடக்கக்கூடிய அந்த கருவளையம் எல்லாத்தையுமே நீக்கி நம்ம முகத்தை பளிச்சுன்னு மாத்துறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆலோவேரா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம இந்த மணிக்கு இப்போது நம்ம வந்து ஐஸ்கியூ ஃபார்மேஷனுங்கனால நமக்கு ஃபுல் ஆலோவேராவே நம்ம எடுத்துக்குவோம். நல்லா இந்த மணிக்கு நடுவில் பில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஜெல்லை மட்டும் இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு நல்லா க்ளீனான மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அப்படியே தான் அடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் மிக்சி ஜாருமே நல்லா சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்சி ஜாரை எடுத்துட்டு நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆலோவேரா நல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அந்த ஆலோவேராவை இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலோவேராவோட ஜெல்லை வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. அடுத்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ராண்டட் யூஸ் பண்ணுவீங்களோ அது எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சளே நம்ம இந்த ஆலோவேரா கூட சேர்த்து நம்ம அந்த ஐஸ்கியூ ஃபார்மேஷனில் அப்ளை பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நுனி பிஞ்சில் தான் எடுக்கணும். ரொம்ப மஞ்சத்தூள் எடுத்துடாதீங்க, அப்புறம் முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் இந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக மஞ்சத்தூள் எடுத்து இந்த ஆலோவேரா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இந்த ஆலோவேராவும் மஞ்சத்தூளும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் இருக்க மொத்தத்தில் அடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த ரெண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேன் தான். நான் நல்லா நாட்டு மலைத்தேன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த தேன் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தேன் எடுத்துக்கோங்க. இப்போ தேன் வந்து நம்ம கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ தேனையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். தேன் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல் தான் சேர்க்க போகிறோம். இந்த விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை நல்லா ஷைனிங்காக லுக்காக மாற்றி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிசர் வச்சு நுனியில் கட் பண்ணி விட்டு இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கியூப் ட்ரே எடுத்துக்க வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அந்த ஐஸ்கியூப் ஃபார்மேஷனில் வைப்பீங்களா அந்த ட்ரே எடுத்து இப்போ நம்ம இதை வந்து ஊற்றி வைக்க போகிறோம். ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுனா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக மாறுறதுக்கு. இந்த மணிக்கு நல்லா ஐஸ்கியூப் ஃபார்மில் வர்றதுக்காக ஊற்றி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஊற்றுற மணிக்கு ஒரு பக்குவத்தில் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கியூப் ட்ரேல வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபார்மில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ஃபார்மேஷனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் அதையும் பாருங்கள். இது வந்து நம்ம துளசி வச்சு செஞ்சு ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம இப்போ ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். லிக்யூட் ஃபார்மில் இருக்கனால நம்ம இப்படி கைட்டை தொட்டே நம்ம அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா என் ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், முதல் எப்போயுமே நார்மலாக நம்ம எப்போயுமே பண்ணுற மணிக்கு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இந்த மணிக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து இது நல்லா லிக்யூட் ஃபார்மில் தானே இருக்குது. லிக்யூட் ஃபார்மில் இருக்கனால நம்ம நல்லா மசாஜ் கொடுத்தாலே போதும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை தொட்டு தொட்டு நீங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு வந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஹாஃப் அன் அவர் தானே சொல்லியிருந்தோம், அதனால் ஹாஃப் அன் அவரில் இந்த அளவுக்கு தான் லிக்யூட் ஆகிருக்கு. இந்த மணிக்கு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மணிக்கு நீங்கள் மசாஜ் கொடுத்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி ஹேண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. இதே மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் உங்கள் ஃபேஸை நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஐஸ்கியூ ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஐஸ்கியூ ஃபார்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.